அனைவருக்கும் அன்பு வணக்கம். யூ ஆர் வாட்சிங் ஜாம்பவான் டிவி. வாட்ச் கேர்ஃபுல்லி பிகாஸ் வி ஆர் ஆல்சோ பீங் வாட்ச்ட். என்ன வாட்ச் வாட்ச்னு பார்க்குறீங்களா? நீ வாட்ச் தாங்க பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த உலகமே திராவிட மாடல் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஆனால் நாம் என்னடானா, யார் என்ன வாட்ச் கட்டின்னுக்கிறாங்க, அந்த வாட்சோட விலை என்ன அப்படின்னு இதை வாட்ச் பண்ணிட்டுருக்கிறோம். சரி, அந்த ரஃபேல் வாட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, வி ஆர் ஆல்சோ பீங் வாட்ச்டு அப்படின்னு. அது நிஜம்தாங்க. பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடியோக்களில் வந்து இப்போலான வாட்ச் கட்டிட்டு வருது கிடையாதுங்க. ஒரு காலத்தில் வாட்சோட தான் இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எங்கள் முதலாளிகிட்ட கேட்டேன், முதலாளி அதுனா சில பேர் ரெண்டு கையில் வாட்ச் கட்டின்னு வராங்களே அப்படின்னு. அவர் சொன்னால், யோ நானே சொல்லணும்னு நினச்சேன், நீயும் ரெண்டு கையில் வாட்ச் கட்டிக்கோ அப்படின்னாரு. எதுக்குங்க என்ன? யோ நான் இருக்கிறது அமெரிக்காவில், நீ பாட்டுக்கு நேரங்காலம் தெரியாமல் நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி உயிரை வாங்கிக்கிறேன் நான் தூங்கும்போது. அதனால் நீ என்ன பண்ணு, அமெரிக்கன் டைமில் ஒரு வாட்ச், இந்தியன் டைமில் ஒரு வாட்ச் கட்டிங்கினியானா என் டைம் என்னன்னு பார்த்து கூப்பிடலாம், என்னோடய தூக்கமும் கெட்டு போகாது அப்படின்னாரு. ஆ, இதான் சாகு அப்படின்னு. முதலாளி நீங்களே என்ன பண்ணுங்கள், அமெரிக்காலேருந்து ஒரு நல்ல வாட்சாக வாங்கி அமுச்சு விட்டிங்கன்னா, அமெரிக்கன் வாட்சில் அமெரிக்கன் டைம், இந்தியன் வாட்சில் இந்தியன் டைம் அப்படின்னு. இனிமேல் வாட்சே கட்டாது அப்படின்ட்டாரு. அன்னிலேருந்து நான் பெரும்பாலும் வாட்ச் கட்டுறதில்லைங்க. என்னையாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வாட்ச் கட்டின்னு வருவேன் பாருங்க. அதை கூட கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஜேஎஸ் அவர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், என்ன சாம்பு புது வாட்சா அப்படின்னு. அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வாட்ச் கட்டுன்னு வரும், அதை பார்த்து புது வாட்சான்னு கேட்குறாருன்னா எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக போயிடுச்சு எனக்கு. அதில் என் மனைவி தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவதுங்க என்கிட்ட ஒரு 10 வாட்ச் இருக்குதுங்க உன்னே ஆ அப்படின்னாதீங்க. அது கல்யாணத்தும் போது கிஃப்ட்டு கொடுத்த வாட்ச் எல்லாம் அப்படியே இருக்குது, ஓடுதா ஓடலையா அது முக்கியம் இல்லை, கொடுத்தவங்க ஞாபகம் அப்படியே வச்சுன்னுக்குறோம். அதில் இப்போ சில வாட்சுக்கு ஸ்டாப் இருக்காது, சிலது வந்து சுத்தமாக கெட்டு போயிருக்கும், இருந்தாலும் அந்த ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு பத்திரமா வச்சுருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதுலையே விலை உயர்ந்த வாட்ச் அப்படின்னு சொன்னால் அதான் கையில் கட்டியிருக்கேன் பாருங்கள், இது தான். இது வந்து HMT சந்தீப் மெக்கானிக்கல் வாட்ச், அதான் கீ கொடுக்குற வாட்சுங்க. டெய்லி கீ கொடுக்கணும், இல்லாட்டா நிந்துடும். இது விலை உயர்ந்த வாட்சுன்னு சொன்னா இல்லையா, இதனுடைய விலை வந்து 5 லட்சம் ரூபா. நான் ஆச்சரியமாக இருக்கா, இப்போ இல்லை, அந்த கடைக்காரர் சொன்னார், சார் இந்த மாதிரி இப்போ மெக்கானிக்கல் வாட்ச் எல்லாம் வரதே கிடையாது, HMT இழுத்தே மூடிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே பத்திரமாக வச்சுக்காங்க, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இது ஆன்டிக் பீஸ் ஆயிரும், அப்போ எப்படி 5 லட்சம் ரூபாய்க்கு விலை போகும் அப்படின்னாரு. என் பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், டேய் இது 5 லட்சம் ரூபான்னு ஒன்று என்னப்பா சொல்கிறேன், 50 வருஷம் கழிச்சு அப்படின்னு நீயே வச்சுக்கொண்டு போயிட்டான். பட் இனியோ பேரன், அவனுடைய கொள்ளு பேரன் அப்படி அவங்க வந்து பாரம்பரிய சொத்து அப்படின்னு என்னையாவது ஒரு நாள் அனுபவிக்கலாம்ல, அதுதான். ஆனால் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தாங்க, ஒரு நல்ல வாட்ச் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு. நல்ல வாட்ச்னா என்ன வாட்ச்னா, அவங்க பேப்பரில் வர அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு இந்த ரோலெக்ஸ் அது இதுன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்குது இல்லை, எப்படியாவது காசு சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாட்ச் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதனோடய விலை என்ன தெரியுமா அப்படின்னு, இல்லை இப்போ தான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னாங்க. சொன்னேன், இது பாரு இதெல்லாம் 10 லட்சங்கள், நாம் இந்த வாட்சை கட்டணும்னா அதுக்கு ஒரு தரம் வேணும் அப்படின்னா என்ன இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னாங்க. பாரு நமது உலக நாயகன் அவரே, அந்த விக்ரம் 2 அந்த படத்தில் நடித்த சூர்யா அவர்களுக்கு ரோலக்ஸ் வாட்ச் கொடுத்தாரு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் பைக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாரு. அந்த வாட்ச் ஏதோ 40 லட்சமோ 43 லட்சமோ அது என்னென்னு விலை நமக்கு தெரில, வந்த செய்திகள் தான் பார்த்தியா. அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தான் அந்த வாட்ச் கூட நீயே வந்து எப்படியோ அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சத்தோட ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அதை கட்டின்னு போனேன்னா பார்க்குறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, நான் டெலகிராமில் ஆர்டர் பண்ணதா, அது என்ன டெலகிராம், இது மாதிரி டுபாகூர் நிறைய விற்குது 500 ரூபாலேருந்து. ஸோ நம்ம 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கி கட்டினாலும் அதுதான் நினைப்பாங்க பார்க்குறவங்க. நமக்கு இன்னும் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்ல, அது இல்லாதப்போ எதுக்கு வீணா, அதனால் ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஏதாவது பாரு அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கி ஜேஎஸ் அவர்கள் கேட்டது. அந்த ஃபோட்டோ இந்த ஒரு இது பாருங்கள், பில்லும் இருக்குது, 469 ரூபாய் அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் நீங்கள் கையில் கட்டியிருக்க வாட்ச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, பார்த்தீங்களா அண்ணாமலையை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு. அவர் உடனே விளக்கமாக பதில் சொல்கிறாருங்க, இது வந்து ரஃபேல் விமானம் அந்த பாகங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட வாட்ச், மொத்தமே 500 தான், இது 149 அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வாட்ச் இல்லை, இவர்களுக்கு வைக்கப்பட்ட ரிவர்ஸ் ஸ்ட்ராப் அப்படின்றது இவங்களுக்கு புரியலைங்க. இந்த விஷயம் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சா மாதிரி பல முனை தாக்குதல் வருகிறது. வழக்கமாக அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்வார், இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்வார், அதுக்கு யாராவது ஒரு தரப்புலேருந்து கவுண்டர் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ரொம்பவே ஆச்சரியமாக பல முனைகளிலிருந்து இந்த வாட்ச் விஷயத்தை அப்படியே பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏராளமான கேள்விகள் வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் பாட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ட்வீட் போடுறாரு, இது பில்லு என்ன அது எது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க.
பாருங்க, கமிங் பேக் டு கிரிக்கெட், ஒரு பேட்ஸ்மேன் அவர் வந்து இன்ஸ்விங்கர்னா லட்டு மாதிரி தூக்கி அடிப்பார் அப்படின்னு போது, அவருக்கு நான் இன்ஸ்விங்கர் தான் போடுவேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் அண்ணாமலை அவர்களை எதில் ஒன்றா எதிர்த்துட்டு போகலாம், ஆனால் கரப்ஷன், ஊழல் அப்படின்ற விஷயத்தில், ஹானஸ்டின்ற விஷயத்தில் அண்ணாமலைக்கிட்ட யாராலையும் மோத முடியாது. அவர்கிட்டயே போயிட்டு நீங்கள் இப்படி ஒரு இன்ஸ்விங்கரை போட்டு ஊத்தா அடிப்பா சிக்ஸர் அப்படின்னு தான் அப்புறம் யாருங்க என்ன பண்ண முடியும்? உடனே அண்ணாமலை அவர்கள் பதில் கொடுக்குறாரு, கரெக்டுங்க, இது பில்லு மட்டும் இல்லை, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, சொத்து விவரம், நான் வச்சுருக்க ஆடு மாடு எல்லாத்தையும் நான் வந்து வெளியிடுகிறேன். இந்த பாதுகாத்தில் ஆரம்பிக்க போகிறோம், அன்றைக்கி வந்து இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதை ஏற்கனவே இந்த வார் ரூம்னு வேறு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள், அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அதில் யார் யாரோ என்னென்னவோ வாட்ச் கட்டுனுக்கிறாங்க, 1.5 கோடி ரூபா வாட்சு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் கையில் கட்டின்னு வாட்சு, இதெல்லாம் எங்கெங்கே தான் தேடுவாங்களோ தெரியலங்க, நமக்கு அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ண தெரியல. இது 2,000,000 ரூபா வாட்சு, அப்புறம் அவர் வச்சுருக்க காரு, அது 2,000,000 ரூபா, அது கோடின்னு கூட சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாரு, சொத்து கணக்கெல்லாம் இதுக்கு, அதுதான் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணுறோம்ல, அதில் இருக்குது, யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த பில்லு வேணும் அப்படின்றார். இது அகைன் மறுபடியும் ட்ராப்பில் வந்து மாற்ற விவகாரம், பில்லு இல்லைன்னா அவர் சொல்கிறது போய் இதுதான் உங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னா, அப்போ மறுபடியும் அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ மிசால போனதுக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னா போய் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாங்களா? ஏற்கனவே யார் யார் என்னென்ன வாட்ச் கட்டின்னு இருக்கிறாங்க, கார் வச்சுன்னு இருக்கிறாங்க, பேனான ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது, சமீபத்தில் ஒரு பேனா பரிசளித்தது ஞாபகம் இருக்கா, மவுண்ட் பிளாங்க், அது 1.5 லட்சமாக என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எம்பி அவர்கள் கூட அவருடைய இதே மாதிரி தான், அதுவும் 1.5 லட்சம் நினைக்கிறேன் அந்த பேனா, அது காணாமல் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்தது, தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போது அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்தி, ஒரு பேனாக்கா, ஏங்க 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்கினாலும் நம்ம எழுதும்போது சரியாக எழுத வேண்டியது நம்முடைய பொறுப்பே தவிர, அந்த பேனா விலை உயர்ந்ததாக இருந்தால் தப்பு இல்லாமல் அது எழுதுமா? அதே மாதிரி 2,000,000 ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் அதே 12 மணி நேரம் தான். என் ஒய்ஃப் கிட்ட நான் அதான் சொல்கிறது, பர்மா சரி நீ கம்பல் பண்ணுறிய அப்படின்ட்டு நானும் நல்ல காஸ்ட்லியாக ஒரு வாட்ச் வாங்கிக்கிறேன், 10,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து, ஆனால் 12 மணி நேரத்துக்கு பதிலாக 13 மணி நேரம் இருக்குமா சொல்லு, அது இல்லைன்னும் போது எனக்கு இந்த 500 ரூபா வாட்சே போதும் அப்படின்னு தள்ளாச்சின்னு போயிடுவாங்க. இதில் இன்னொரு ஆங்கிளில் அண்ணாமலை அவர்களை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேசபக்தி, நாங்கள் ஃபாரின் வாட்செல்லாம் கட்டுனுக்கிறாரு, இதுதான் உங்களுடைய தேசபக்தியா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவர் விரித்த வலையில் போய் உழுந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள்லாம் என்னென்ன பேனா வச்சு நிற்கிறீங்க, நீங்கள்லாம் என்ன வாட்சு கட்டுனுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து இந்திய தயாரிப்பு தானா அப்படின்னு இவங்க நோண்ட ஆரம்பிக்க போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில வருடங்களுக்கு முன்னாடி பஜாஜில்னு நினைக்கிறேன் வி அப்படின்னு ஒரு மாடல் பைக் ரிலீஸ் பண்ணாங்க. அது எதற்காக வி அப்படின்னா, நமது கப்பல் ஒன்று டீகமிஷன் பண்ணுறாங்க, விக்ராந்த்னு நினைக்கிறேன், அந்த கப்பலின் பாகங்கள் அதில் இருக்க இரும்பை உருக்கி அதிலிருந்து இந்த பைக்குகள் தயாரிக்கிறோம் அப்படின்னாங்க. அது நிறைய பேர் வந்து ப்ரீபுக் பண்ணி வாங்கினாங்க. என்னென்னா, நமது தேசத்தை பாதுகாத்த ஒரு போர்க்கப்பல், அதனுடைய பாகங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பைக் அப்படின் போது அந்த ஒரு தேச உணர்ச்சி, தேசபக்தியின் காரணமாக அதை வாங்கினாங்க. அதே மாதிரி ரஃபேல் அப்படின்றது இன்றைக்கி இந்திய விமானப்படையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது. ஸோ அப்போ அதனுடைய பாகங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வாட்ச் அப்படின் போது தேசபக்தி உள்ள ஒவ்வொருத்தரும் அதை வாங்கிறதுல தப்பே கிடையாது, முடிஞ்சால் வாங்கிக்கலாம். ரஃபேல் வந்து பாருங்கள், அது ஃப்ரெஞ்சு விமானம், இதுதான் வந்து தேசபக்தியா அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய ட்ராப் இருக்க முடியாதுங்க. ஏங்க, வெளிநாட்டில் பிறந்த ஒருவரை கட்சியின் தலைவராக ஏற்றுக்கிறாங்க, அவங்க பிரதம மந்திரி ஆகிறதுக்கு இங்கே இருக்கவங்கலாம் சப்போர்ட் கடிதம் எழுதி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஃபாரின் வாட்சை பற்றி கேட்குறதுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்கள். இப்போ பாஜக ஐடி விங்கில் வகையாக வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. சரிங்க, இவர் வந்து அந்த ரஃபேல் வாட்ச் வாங்கின பில்லை ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாகில் இன்னுமா கணக்கு வரல, எவ்வளோ சேல்ஸு அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் தான் இந்த டாஸ்மாக் துறைக்கும் பொறுப்பு. அப்போ இந்த பில்லை கேட்குறீங்களா, உங்கள் துறையில் தீபாவளி கணக்கு ஒன்றும் வரவே இல்லை, இந்த பத்திரிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ சேல்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, தவறான செய்தி அப்படின்லாம் சொன்னீங்களே, தீபாவளி முடிஞ்சு இப்போ கிறிஸ்மஸ் வரப்போது இன்னுமா வந்து கணக்கு வரல அப்படின்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல், இதுதான் வந்து சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்றது.
என்ன அழகா ஒரு வலை விரிச்சிருக்காரு, அது கூட தெரியாம இவங்களா போய் சரி. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, ஒரு ட்ராப் அப்படின்றத நீங்க பாத்துட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு ரிவர்ஸ் ட்ராப் செட் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்களை கேட்ச் பண்ணுறதா இவங்க நினச்சிக்கின்னு இந்த வாட்ச் விஷயத்தை எடுக்க போக, அவர் அழகாக ஒரு ட்ராப்பை செட் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வந்து அதில் உழ வச்சுட்டார். பாருங்கள், இந்த வாட்ச் விஷயத்தில் மாண்புமிகு எம்பி செந்தில்குமார் அவர்கள், ஆமாம், அவரும் கலந்துட்டுருக்காருங்க. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இந்த வாட்ச் விஷயத்தை குறிவைத்து அண்ணாமலையை எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறத. தமிழ் இலக்கியத்தில் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் அப்படின்ற ஒரு புலவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. சீத்தலை சாத்தனார் அப்படின்ற பெயருக்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சீத்தலைன்ற ஊரில் இருந்த சாத்தனார், அதனால் அந்த பெயர்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம், அதுதான் ரொம்ப முக்கியம், அவர் யாராவது தமிழை தவறாக பேசினாலோ எழுதினாலோ கையில் இருக்க எழுத்தாணியால் தலையில் அப்படி நங்கு நங்கு நங்குன்னு குத்திப்பாராம். யாராவது தமிழை இந்த மாதிரி தவறாக உபயோகிப்பதை அவரால் தாங்கிக்க முடியாதான். அது நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால் தலையில் குத்தி 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 புண்ணு நிறைய ஆகி அது ஆறாமல் சீழ் பிடிச்சி அவர் தலையே சீழ்தலையாக இருந்தது. அதனால் சீழ்தலை சாத்தனார் மறுவி சித்தலை சாத்தனாராக ஆகியது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல காலம் அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்திலேயே தமிழை தப்பாக பேசுகிறவங்க எழுதுகிறவங்க இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி தப்பாக பேசுவதையோ இல்லை தவறாக எழுதுவதையோ நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே கடந்து போனோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாண்புமிகு எம்பி அவர்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகள் இருக்கின்றன. தமிழ் வாழ்க வளர்க இந்த ஃப்ளெக்ஸோடு இருந்துன்னு முட்டல் முட்டல் இல்லைங்க, அது முட்டல் அப்படின்றது வந்து ஒரு வினையை குறிப்பது. வேணே என்னத பண்ணுறது, நகர்தல் இதில் ஒற்று எழுத்து போட்டிங்கன்னா அர்த்தம் வேற ஆயிடுங்க. நகர்தல் அப்படின்றது மூமெண்ட்டு, நகர்த்தல் அப்படின்னா ஒன்றுத்திரு பிடிச்சி தள்ளுவது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டல் அப்படின்றதுல ரெண்டு தப்பு இருக்குதுங்க. ஒன்று வந்து டா, அது டானா கிடையாது, டா முட்டா அப்படி வரணும். அடுத்தது லா போட்டிருக்காரு, லா வரணும். வேணாம் இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் பாருங்கள், சீமான் அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி தானே அப்படின்னு கேட்டதுக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி இல்லை அப்படின்றாரு. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். இவர் எந்த உலகத்தில் இருக்கார்? இது நாள் வரைக்கும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தாருங்க. அன்னைக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கி ஒன்று பேசுவார். அன்றைக்கி வந்து இந்த கடவுள் தீவிரவாதின்வார், அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவனோட முப்பாட்டன் அப்படின்னு சொல்வார். இப்படிலாம் பேசிட்டு இருந்தவர் இதுவாது ஒவ்வொருத்தருடைய கருத்து மாறுகிறதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு அடித்து பேசுகிறார். எங்கே இருக்குது இல்லை அப்படின்றாரு. அப்போ கேட்குறவன் மட்டும் இல்லை பார்க்குறவனும் கேனையனாக இருந்தால் சீமான் என்ன ஒன்றா சொல்லுவார் அப்படின்னு தான் ஆகிப்போச்சு. இதில் நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் அவங்க தமிழை மாற்றுங்க அப்படின்ட்டு. அது அப்படி இல்லைங்க, நாங்களும் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம ஆரம்ப கால வீடியோலாம் பாருங்கள், முடிந்த வரைக்கும் 95 விழுக்காடு தூய தமிழ் சொற்களை உபயோகப்படுத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் அப்போ சொன்னது என்னென்னா, சார் என்ன தமிழ் பேசுகிறீங்க புரியலையே, இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சன்பதில்லையே அப்படின்னு சொன்னால், ஆ மெர்சல் இல்லை மெர்சல் இல்லை மெர்சல் ஆகிறது இல்லையே, இப்படி மொழிபெயர்த்தால் தான் ஜனங்களுக்கு புரியுது. நீங்கள் தமிழ்லேயே பேசினீங்கன்னா ஆங்கில வார்த்தை கலக்காமல் பேசினீங்கன்னா எழுந்து போயிடுறாங்க. அதனால் நாம் மாற்றிக்க வேண்டியதாக போச்சு நண்பர்களுக்காக. அது அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி தமிழ் அப்படின்றது வந்து முக்காவாசி ஆங்கில வார்த்தைகளுக்கு நடுவில் சில தமிழ் வார்த்தைகளை போட்டு பேசுகிறதுன்னு ஆகிப்போச்சு. போகிற போக்கில் இந்த தமிழ் வாழ்க போர்டு கூட வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு இங்கிலீஷில் வச்சா தான் ஜனங்களுக்கு புரியும் போலுக்குது. சரி, இப்போ என்ன திடீர்னு வந்து தமிழ் இலக்கணம் தமிழ் பழைய பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குதுங்க, திருத்த வேண்டிய விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஏராளமாக இருக்கும்போது, இன்னோ வேறு வேலை எதுவுமே இல்லை, எல்லா பணிகளும் முடிந்து விட்டது, நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்ற மாதிரி இவர் வாட்சி என்ன கட்டிக்கிறாரு, அது என்ன வேலை, அதுக்கு பில் இருக்குதா, இதானா முக்கியம் இன்றைக்கி நாட்டில், டாஸ்மாகில் வந்து பில்லு விடுங்கோ, இதைத்தான் சொல்லி நிற்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதா காணும். வாட்சுக்கு பில் இருக்குதா, சரக்குக்கு பில் இருக்கா, அதில் முக்கியம். இதில் 800 பேர் வந்து அதிக காசு வாங்கினாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்லாம் செய்தி வந்திருந்தது. இந்த பில் இருந்தது அந்த பிரச்சனையே கிடையாது இல்லை. அதுக்கு முதல்ல பில்லு கொடுங்க, வாட்சுக்கான பில்லை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இதையெல்லாம் நம்ம வெறும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலேயே நாமெல்லாம் ஒரு விதத்தில் வாட்ச்மென். மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம். வணக்கம்.